வணக்கம். செய்தி சுருக்கம். திமுகவுடன் நெருக்கம், தலைவர்கள் பதவி பறிப்பு. திமுக அதிமுகவுக்கு இணையாக பாஜகவை பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றும் நடவடிக்கையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம் காட்டி வருகிறார். கட்சி வளர்ச்சி, தேர்தல் வியூகம் தொடர்பாக மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடன் நேரடியாகவும் வீடியோ கான்பரன்ஸிலும் அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த விவரங்களை அமைச்சர்கள் உதயநிதி, மகேஷ் மற்றும் தங்கள் மாவட்ட அமைச்சர்களுடன் நட்புடன் உள்ள பாஜகவினர் கசிய விடுகின்றனர். எனவே திமுகவுடன் தொடர்பில் உள்ள மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளின் பதவிகளை பறிக்க அண்ணாமலை முடிவு செய்துள்ளார். திமுகவுடன் நெருக்கம் காட்டும் நிர்வாகிகளின் விவரங்களை தமிழக பாஜக தலைமை சேகரித்து வருகிறது. கண்காணிப்பில் 9 அமைச்சர்கள், அமலாக்கத்துறை வைக்கும் செக். மின்துறை அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி. 2011 அமைந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். 81 பேருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1.62 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இவர் மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு தடை கேட்டு செந்தில் பாலாஜி ஹைகோர்ட்டில் மனு கொடுத்தார். விசாரணைக்கு ஹைகோர்ட் தடை விதித்தது. இப்போது ஹைகோர்ட் விதித்த தடையை சுப்ரீம் கோர்ட் நீக்கியது. செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தொடர அனுமதி அளித்தது. இதேபோல ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாபர் சேட், அவரது மனைவிக்கு 2006 அமைந்த திமுக ஆட்சியில் முறைகேடாக நிலம் ஒதுக்கப்பட்டது. அப்போது வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த பெரியசாமியிடம் விசாரணை நடந்தது. இப்போது பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் மீதான ஆதாரங்களை அமலாக்கத்துறை திரட்டுகிறது. சமீபத்தில் லைகா என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தில் சோதனை நடந்தது. அங்கு கிடைத்த சில தகவல்களில் அமைச்சர் ஒருவர் பெயர் அடிபடுகிறது. இவர்கள் உட்பட 9 அமைச்சர்கள் பினாமிகள் பெயரில் வெளிநாடுகளில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்களின் வங்கிக் கணக்குகள், பினாமிகள், அவர்களுடன் அமைச்சர்கள் நடத்திய பண பரிமாற்றம் குறித்த தகவல் திரட்டப்படுகிறது. வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததும் விரைவில் சோதனை நடக்கும் என்கின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். கடைசி இடம் பிடித்த வட மாவட்டங்கள், வெள்ளை அறிக்கை கேட்கிறார் ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கையில் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் கடைசி 15 இடங்களை பிடித்த மாவட்டங்களில் 11 வட மாவட்டங்களாகும். தேர்ச்சி விகிதங்களில் ஒருமுறை கூட வட மாவட்டங்கள் முதல் 10 இடங்களுக்குள் வரவில்லை. இதற்கு காரணம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகளும். இது தமிழகத்தை ஆளும் மற்றும் ஆண்டா கட்சிகளின் தோல்வியே. வட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு விருப்பம் இல்லை. இங்கு மட்டும் குறைந்த அளவில் ஆசிரியர்களும் கட்டமைப்புகளும் உள்ளன. இது திட்டமிட்ட துரோகம். மாவட்ட வாரியாக பள்ளிகளின் எண்ணிக்கை, ஆசிரியர்கள் மாணவர்கள் எண்ணிக்கை, கட்டமைப்பு வசதிகள் பற்றிய அனைத்து விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் என்கிறார் ராமதாஸ். 10 வகுப்பு தமிழில் 36,000 பேர் ஃபெயில். 10 வகுப்பு ரிசல்ட் நேற்று வெளியானது. 9,14,000 பேர் தேர்வு எழுதியதில் 8,35,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக மாணவியர் தேர்ச்சி 94.66% உள்ளது. தமிழில் ஒருத்தர் கூட சென்டம் எடுக்கவில்லை. 36,000 பேர் தமிழ் பாடத்தில் தோல்வியடைந்துள்ளனர். அதிகபட்சமாக கணிதத்தில் 3,649 பேர் சென்டம் பெற்றுள்ளனர். மற்ற பாடங்களை விட அதிகமாக ஆங்கிலத்தில் 98.93% தேர்ச்சி கிடைத்துள்ளது. அவசர கவனம் எடுத்து இதில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். 10 வகுப்பு தேர்வில் அதிக மாணவர்கள் தோல்விக்கு தமிழில் தேர்ச்சி பெறாததே காரணம் என்பது வருத்தமளிக்கிறது என நீதிபதி சுரேஷ்குமார் கூறினார். மாணவர்கள் தமிழில் தேராததற்கு அவர்களது ஆசிரியர்களே முழு காரணம் எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தனம், வயது 56, 8வது வரை படித்துள்ளார். இரு மகன்களுக்கும் திருமணம் செய்து பேரன் பேத்திகளுடன் வசிக்கிறார். மனவளக்கலை யோகா பயின்ற இவருக்கு யோகாவில் பட்டம் பெற ஆசை வந்தது. அதற்கு 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முயற்சி செய்து படித்து 10 வகுப்பு தேர்வு எழுத விண்ணப்பித்தார். நம்பிக்கையுடன் இந்த ஆண்டு தேர்வு எழுதி தனம் தேர்ச்சி பெற்றார். அவருக்கு குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தனம் 500க்கு 247 மதிப்பெண் பெற்றுள்ளார். தமிழில் 65, ஆங்கிலத்தில் 48, கணிதத்தில் 44, அறிவியலில் 46, சமூக அறிவியலில் 44 மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்தார். யோகா பயில்வதன் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த முடிந்ததாக தனம் கூறினார்.
1980 8வது படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 10th எழுதியிருக்கேன். இப்போ ஒரு 7 வருஷமா இந்த மனவளக்கல யோகாவில் இருக்கேன். குறுகிய இப்போ டிசம்பர்ல தான் நான் 10th எழுதணும்னு நினச்சி டியூஷனுக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ இந்த 3 மாதத்துக்கு மேலே தான் கொஞ்சம் படித்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுத்திருக்கேன், 50% எடுத்திருக்கேன். இதுக்கு முழு காரணமும் மனவளக்கலை யோகா தாங்க. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், என் கணவர், அப்புறம் எங்கள் டியூஷன் சாரு, எங்கள் பேராசிரியர்கள் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சாங்க. என்னால் நல்லா படிக்க முடிஞ்சுது. இதுக்கு காரணம் முழுக்க மனவளக்கலை யோகா தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு, நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே அவசியங்க. நம்ம ஞாபக சக்தி கூடிகிட்டே இருக்கும், அப்புறம் நம்ம நல்ல படிப்பில் கான்சென்ட் பண்ண முடியும், குடும்பத்திலையும் நம்ம அமைதியாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் வாழலாங்க. நம்ம டெக்னாலஜி, நம்ம கண்ட்ரோல், இந்தியாவை இனி அசைக்க முடியாது. ராணுவ உற்பத்தியில் உள்நாட்டு தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. 2021-22 நிதியாண்டில் ராணுவத்துறையின் மொத்த உற்பத்தி மதிப்பு 95,000 கோடியாக இருந்தது. 2022-23 நிதியாண்டில் இது 12% உயர்ந்து 1,06,800 கோடி ரூபாயை எட்டியது. மத்திய அரசு எடுத்த முயற்சியின் பலனாக உற்பத்தி மதிப்பு முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாயை தாண்டியது. ராணுவ உற்பத்தி துறையில் பல்வேறு கொள்கை சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டது. தனியார், குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ராணுவ உற்பத்திக்கு உதவ அனுமதிக்கப்பட்டன. கடந்த 8 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தியில் ஈடுபட தனியார் நிறுவனங்களுக்கு உரிமம் அளிக்கும் நடைமுறை 200% அதிகரித்துள்ளது. இதனால் ராணுவ துறையில் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. 2024-25 ராணுவ தளவாட ஏற்றுமதியை 35,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்த உற்பத்தி மதிப்பை 1.75 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த ராணுவ அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. வடிவுடையம்மன் முன் திருநடனம், வசந்த உற்சவம் நிறைவு. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோயிலில் வசந்த உற்சவம் 5ஆம் தேதி தொடங்கியது. நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்தில் எழுந்தருளிய தியாகராஜர் வசந்த குளத்தை ஒரு சுற்று சுற்றி, பின்னர் சன்னதியின் வெளியே எழுந்தருளிய வடிவுடையம்மன் முன்பு 3 முறை திருநடனம் ஆடினார். பக்தர்கள் அனைவரும் மலர்களை தூவி சங்கநாதங்கள், மேலதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க ஒற்றியூர் தியாகேசா என விண்ணதிர முழக்கமிட்டனர். திருநடனத்தை முடித்ததும் சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.